கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தையும் காணும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தையும் கர்த்தர் நமக்கு முற்றுமாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் ஆபத்து பத்து மோசங்களுக்கு, விக்கினங்களுக்கு, பலவீனங்களுக்கு விலக்கி காத்து இந்த புதிய மாதத்தையும் நான் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தையும் இந்த ஆசீர்வாத ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாத மாதப்பிறப்பு ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை ஆச்சரியமாக நீர் நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அதிசயத்தை நாங்கள் காண உதவி செய்யும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர், இன்னும் நாங்கள் அதிசயங்களை காண கிருபை தார். இயேசுவே, இந்த ஆராதனை முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, திருச்சபை முழுவதுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பாடல்களை ஆசீர்வதியும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனத்தோடு கூட பேசும், உம்முடைய அதிசயத்தை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமீன். ஒரு சில பாடல்களை பாடி நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவையே துதிசெய் நீ மனமே, இயேசுவையே துதிசெய். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்.
கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்ளுவோம். Thank you.
Trials that I may be radiant Alleluia. And rest in thy love and be calm. Amen. Hallelujah. Akni ponda sodhanigalila andavare nan prakashika viswasathile prakashika adu viswasathai nan kaathukolla andavare ummai nambi irukku ummade vallamila nambi irukka kathave enakku andha melana viswasathai kattalai edunga ippodu ella soonarigalile ummudaiya anbile நான் தரித்திருந்து இழைப்பாறி எப்போதும் அமைதியை காத்துக்கொள்ள பதறாமல் அமைதியை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனிலே இந்த வேளையிலே இன்னும் எனக்குள்ளாய் கிரியை செய்ய செய்யுங்க. பாடுவோமா? ஓ கிவ் மீ அ ஃபெய்த் தட் இஸ் ஆக்டிவ் அண்ட் பேஷண்ட் த ட்ரஸ்ட் இன் தி பவர் டு கீப் மீ ஃப்ரம் ஹார்ம் இன் ஃபயரி ட்ரையல்ஸ் தட் ஐ மே பி ரேடியன்ட் அண்ட் ரெஸ்ட் இன் த லவ் அண்ட் பீ காம். Oh, give me your faith that is active and patient, that trust in thy power to keep me from harm. In fiery trials that I may be radiant and rest in thy love and be calm. I'll trust thee with my whole heart. I'll never from thee depart. I know the one keeping me safe in thy arms, and I know I'm free from alarms. Oh, give me a faith that is bold and triumphant in purpose, surrender, famine and pain. A faith that is steadfast and forever persists.
Satan the victory to give. I trust thee with my whole heart. I'll never from thee depart. I know thou won't leave me creeping thy arms, and I know I'm free from alarms. Give me thy faith, Lord, for this I beseech thee. I long to be earnest, strong hearted and true. With thee I shall conquer, no evil can touch me, my Lord. I shall surely with thee. I trust thee with my whole heart, and never from thee depart. I know thou art keeping me safe in thy arms, and I know I'm free from alarms. Long mother's voyage, when peace and the safety begin to depart. Lord, strengthen my faith, for the word is my courage, it will a new grace impart. I trust thee with my whole heart, and never from thee depart. I know the one keeping me safe in thy arms, and I know I'm free from alarms. The faith that is precious to me thou hast given, the faith that will master the wind and the wind. My anchor is cast now with wind away, even by thee I am mighty and brave. I trust thee with my whole heart, I'll never from thee depart. I know thou art keeping me safe in thy arms, and I know I'm free from alarms. The Kalibali Layum, the Miller, the Pudia Mada take at the Karangalopukurte. விடுதலையோடு கூட கத்தரை ஸ்தோத்திரிப்பேன். நல்லா விடுதலை எடுத்து கத்தரை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே. இந்த கொடிய காலத்திலேயும் கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. அவருடைய சட்டுகளின் மறைவிலே அவர் நம்மை வைத்து பாதுகாத்து வந்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ்லா 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 பிரைஸ்லா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் சபையாரையும் கத்தரத்துக்குள்ளாக வைத்து காத்தவுடைய கிருபை இறக்கங்களுக்காக நாம் கரங்களை உயர்த்து கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ்லா 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 பிரைஸ்லா. பொருளாதார நெருக்கடி வந்தாலும் ஒருவருக்காக நன்மை குறைபடாதபடிக்கு கத்தர் ஆச்சரியமாக நடத்தினாரே, அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ்லா 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 பிரைஸ்லா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோயா. இந்த மாதத்திலேயும் கத்தர் நமக்கு வேண்டிய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக, நல்ல உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படியாக, நம்முடைய ஆத்மாவிலே களி கூறும்படியாக, நம்முடைய சரீரம் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நல்ல ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்வோம். நல்ல உற்சாகமான ஆவி அவரிலே கழிகூறுகிற ஆவி, ஹலலூயா ஹலலூயா, அவரிலே திருப்தியாகிற ஆத்மா, பிரைஸ்லா பிரைஸ்லா. அவரால் உள்ள சரீர பலன் கத்த நிறைவாய் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற ஹலலூயா. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உற்சாகமான ஆவி ஹலலூயா, அவருக்குள்ளாக திருப்தி மகிழ்ச்சி கத்த நிறைவாய் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பிரைஸ்லா 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 பிரைஸ்லா. நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்தையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. அவர் தான் நம்முடைய நாபிக்கெல்லாம்,
நம்முடைய ஃபார் த டோட்டல் பாடி, டோட்டல் பாடி ஹீஸ் அவர் ஹெல்த். அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. நாட் ஓன்லி ஹீலிங் அண்டர் ஹிஸ் விங்ஸ், தேர் இஸ் ஹெல்த் அண்டர் ஹிஸ் விங்ஸ். நல்ல ஹெல்த் கர்த்தர் கொடுக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடுக்க நல்ல ஹெல்த்துக்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோ, மெய் ஸ்தோத்திரிக்கிறோ, மெய் ஸ்தோத்திரிக்கிறோ, மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. அதே போல் இந்த நாட்களில் இன்னும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா வளரணும், நல்லா ஊழியம் செய்ய முடியணும், நல்ல ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியணும், நல்ல ஜப ஆவி வேத வாசிப்பு இன்னும் அவரை கிட்டி சேரணும், இன்னும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ள தடைகளை நீக்கணும். இந்த வேளையில் எல்லார் விடுதலையோடு கூட கர்த்தத்தில் வேண்டிக் கொள்ள, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்த நல்ல சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கும்படியாக ஜபிங்க, ஜபிங்க. வேலையில் இருக்கிற இடங்களில் வாயை திறந்து ஜபிங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல ஜபாவியை தாரும். எல்லோரும் கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே இந்த நாட்களில் இன்னும் நாம் கட்டி சேரணும். ஆண்டவரே இன்னும் இன்னும் அறிகிற அறிவில் நான் வளரணும். ஆண்டவரே இன்னும் நீர் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்க நடத்தில் காணப்படுகிற தடைகள் நீங்கணும் ஆராய்ந்து பார்க்க கிருபை தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் என்னுடைய மறைவிடங்களை நான் காண என கிருபை தாரும். என் இருதயத்தின் ஆழங்களை நான் காண கிருபை தாரும். உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் எனக்கு வெளிச்சமா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை உம்முடைய வெளிச்சத்தின் பக்கத்தில் கொண்டு வாரும். என்னை ஆசீர்வதிக்க கூடாத படிக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க கூடாத படிக்க, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாயிரம் தடை இருக்கிறதா உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கூடாத படிக்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாத படிக்க ஏதாவது தடை இருக்கிறதா ஆண்டவரே, இன்னும் 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 நான் உண்மை கட்டி சேர உதவி செய்யும். இன்னும் துல்லியமாக உடைய சத்தத்தை கேட்க எனக்கு கருவை தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஜப நாட்களை தாரும் ஆண்டவரே. உம்மோடு வாசம் பண்ணுகிற கருவை தாரும். அன்பினால் எங்கள் குடும்பத்தை நிரப்பு ஆண்டவரே. ஐக்கியத்தினால் நிரப்பு ஆண்டவரே. பலனை தாரு. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தாருங்கப்பா. ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதியும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதியும் ராஜா. கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலேயும் நம்முடைய வருமானத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் வேண்டிக் கொள்வோம். சில சொல்லலாம், எங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கல, வெறும் அந்த அரசாங்கம் கொடுத்த ஒரு 1000 ரூபா தான் கிடைத்தது என்று சொல்லி பயபக்தியாக இந்த 1000 ரூபாயும் கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சின்ன தொகை ஆண்டவரே, ஊரபான மாறபா சக்கரம் ஆண்டவரே, இதான் என்னுடைய வருமானம். கர்த்தருடைய சொல்லுங்கள், நன்மை குறைபட விட மாட்டேன். அதிசயத்தை காண பண்ணுவார், அதிசயத்தை காண பண்ணுவார். ஹலோ, 5 அப்பம் தான் எனக்கு கொண்டு வாங்க, 2 மீன் தான் இருக்கு கொண்டு வாங்க, 5000 வாயை போஷிக்கணும், பரவாயில்ல. கர்த்தர் அதிசயத்தை செய்வார், கர்த்தர் அதிசயத்தை செய்வார், கர்த்தர் அதிசயத்தை செய்வார். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஊரபான மாற வார பூஷண மாற பாலபூதின மாறபா அந்த ஹலோலூயா, ஹலோலூயா. நம்மளுக்கு எவ்வளோ அப்பம் இருக்கிற 200 பணத்துக்கு வாங்கினாலும் போதாது, 200 பணத்துக்கு வாங்கினாலும் போதாது. கர்த்தர் ஆசீர்வதித்தால் போதும், கர்த்தர் ஆசீர்வதித்தால் போதும், கர்த்தர் ஆசீர்வதித்தால் போதும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீதியான துணிக்கை எடுக்க வேண்டாண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. கிருபைக்குள்ளேயே, கிருபைக்குள்ளேயே, கிருபைக்குள்ளேயே வைத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் பொதுவாக இன்றைக்கு மே தினம், உழைப்பாளர்கள் தினம் என்றெல்லாம் எல்லோரும் கொண்டாடுவாங்க. இன்றைக்கு அநேகர் உழைப்பில்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை மாத சம்பளத்துக்கு போகிறவர்களும் வேலைக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறேன். இந்த ஆண்டு உழைப்பாளர்களுக்கு பிரியமானவர்களே ஒரு துக்கமான ஆண்டாக இல்லாதபடிக்கு, கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, எல்லா உழைப்பாளர்களுக்கும் அந்த உழைப்புக்குரிய பலன் உள்ள கிடைக்கும்படியாக, உழைப்புக்குரிய பலன் கிடைக்கும்படியாக,
உழைப்புக்குரிய வாய்ப்பு சீக்கிரமாய் திறக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரத்தில் வேண்டியவர்கள் எல்லாரும் ஜெபிங்க. உழைப்பாளர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் வாழ்த்துகிறேன். பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட். கட்டுமான தொழில் செய்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. பெயிண்ட் வேலைக்கு போகிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. வீட்டு வேலை செய்ய போகிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஓ இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக உங்கள் மேல் வாழ்த்துக்களை கூறி செபிக்கிறேன். துப்புரவு தூய்மை பணியாளர்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீடுகளிலே அரசாங்கத்திலே தனி அலுவலகங்களிலே ஹவுஸ் கீப்பிங் செய்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உரமான வாசனமா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் கர்த்தருக்கு வழிகளை திறந்து தந்து குறைவுகளை நிறைவாக்க வேண்டும். இன்னும் தனியார் துறையிலே பொதுத்துறையிலே அரசு துறையிலே பணியாற்றுகிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உழைப்பாளர்களுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொழில் முனைவோரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அநேக தொழில்கள் முடங்கி போயிருக்கின்றன. கர்த்தர் ஆச்சரியமாய் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக இந்த நெருக்கத்தில் கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தொழில் முனைவர் யாவரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். இயேசுவே தொழில் முனைவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய உண்மையை அறிந்திருக்கிறீர். எப்படி ஆகிலும் தொழில் முனைவோர் யாவரையும் ஆண்டவரே ஆசீர்வதி. அவளுடைய தொழிலை விடுதலையோடு கூட செய்ய அதற்கு வேண்டிய பண உதவி பொருள் உதவி ஆள் உதவி நேர்த்தியாய் கிடைக்க ஆண்டவரே உமக்கு உடைய கிருபை அவர்களை பெருக உதவி செய். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸை கத்தோடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒருவேளை சில பள்ளிகளில் நேரலையில் ஆன்லைன் மூலமாகலாம் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. சில பிள்ளைகளுக்கு அந்த ஃபோன் போன்ற சாதனங்கள் இணையதள இணைப்புகள் இல்லை. கத்தர் இறங்க வேண்டும் கத்தர் இறங்க வேண்டும் கத்தர் இறங்க வேண்டும். எப்போ எப்போ டென்த்து எக்ஸாம் எப்போ டுவெல்த்து எக்ஸாம் எப்போ காலேஜ் திறக்கும் இந்த கல்வியாண்டு எப்படி இருக்கும் எல்லாம் ஒரு சின்ன குழப்பமாக இருக்குது. ஆனால் உண்டைய எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்டடீஸை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் வேண்டிக் கொள்வோம். இயேசுவே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றைய எங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ் எங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே கல்வியாண்டு வீணாய் விருதாவாய் போக விடாதீங்க. அதற்கேற்ற ஆலோசனை தந்து நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ராஜா நன்றியோடு 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 நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஜீவனும் இறக்கமுள்ள தேவாதிபதியே நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே தேவன் எல்லாவற்றையும் சந்தியும் நன்மை குறைபடாதபடி காத்துக்கொள்ளும். உடைய நன்மையினாலே திருப்தி ஆக்கியர்களும் ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஆண்டவரே சீக்கிரமாக இந்த விக்கினம் கடந்து போக ஆண்டவரே உடைய இரக்கத்துக்காக உடைய முகத்தை நோக்கி பார்க்குறேன். இந்த விக்கினம் கடந்து போக உதவி செய்ய ஆண்டவர். இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி விக்கினம் கடந்து போக உதவி செய். அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும். பலவீனத்தோடுக்குள்ள நம்முடைய பலத்தினால் இடைகட்டும். பொருளாதார தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய அதிசயத்தை காண பண்ணும். நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இணையதள வழி ஆராதனை ஆண்டவரே யார் யாருக்கு அதில் வசதி வாய்ப்பு இல்லையோ இறக்கம் செய்து அவர்களுக்கு நிற வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாட்கள் ஆண்டவரே பெரியவர்கள் பிள்ளைகள் ஒருவராகிலும் உமக்கு பிரியனமான காரியத்தை செய்து ஆண்டவரே
உமக்கு பிரியமில்லாத மூவிஸ், உமக்கு பிரியமில்லாத ப்ரோக்ராம்ஸ், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வீட்டில் செய்து, சண்டே சச்சரவுகளுக்கு இடம் கொடுத்து, இன்னுமா நம்முடைய கோபாக்கினை தங்கள் மேல் ஊற்றிக்கொள்ள, கொட்டிக்கொள்ள விடாதீங்க ஆண்டவர். இறக்க செய்யா, இறக்க செய்யும், உம்முடைய பக்கமாக இழுத்து கொள்ள ஆண்டவர், இழுத்து கொள்ள ஆண்டவர். எல்லாம் ஆவிகளையும் மாற்றும் ஆண்டவர். அன்றுமை கிட்டி சேர கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதப்பிறப்பு ஆராதனையிலேயும் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:6, மலாக்கை சாப்டர் 3:6. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், வாசியுங்கள். நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. For I am the Lord, I change not. Therefore, ye sons of Jacob are not consumed. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், யாக்கோபினுடைய பிள்ளைகளே நிர்மூலமாகவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிர்மூலமாகி போவதில்லை. சூழ்நிலை பல மாற்றங்கள் வரலாம், ஆனால் நாம் நிர்மூலமாகி போக மாட்டோம். ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார். காலங்கள் மாறினாலும் அவர் மாறாதவர். நாம் சங்கீதம் 102:27 இவ்விதமாக வாசிக்கிறோம். சாம் 102:27, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஏதோ போன ஆண்டு நல்லா இருந்தது, இந்த ஆண்டு ரொம்ப மோசமாயிடுச்சு, அடுத்த ஆண்டு எப்படி இருக்கு என்று பார்க்கலாம் என்றல்ல, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவருக்கு 365 நாட்கள் என்று கிடையாது. அவர் நித்தியமானவர், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அதனால தான் எபிரேயர் 1:10-12 வாசிப்போம். எபிரேயர் 1:10 கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும். இந்த வானங்கள் அழிந்து போகும், இந்த பூமி கூட அழிந்து போகும். நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். இன்றைக்குள்ள இந்த காரியங்களும் ஒரு நாள் மாறி போகும். பழைய வஸ்திரம் போல, பழமையை போல மாறி போகும். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சுனாமி வந்தது, கஜா புயல் வந்தது, எத்தனை ஆபத்துகள் வந்திருக்குது நம்முடைய காலத்தில். இனி என்ன செய்வோம் என்று யோசித்திருக்கிறோம், மாறி போயிருக்கிறோம். இதற்கு முன்பாக வாதைகள் வந்தன, மாறி போயிருக்கு. இன்றைக்குள்ள பொருளாதார நிலை மாறி போகிறது. பொதுவாக சொல்லுவார்கள், மாற்றங்கள் ஒன்று தான் நிரந்தரமானது. இன்றைக்குள்ள இந்த நெருக்கடி நிலை மாறி போகும். ஒருவேளை சிலர் கணிப்பது போல பல மாதங்கள் ஆகும் என்றல்ல, ஒரு வஸ்திரத்தை சுருட்டுவது போல சுருட்டி விடுவார், மாறி போகும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. எல்லாம் மாறி போகும். எபிரேயர் 13:8 நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த வாதை வருவதற்கு முன்பாக
எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நாளைக்கும் இருக்க போகிறார். என்று அப்படி தான் இருப்பார். எல்லாம் மாறி போகும். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த ஊரடங்கு நாட்கள் முடிந்த பிறகு இந்த தொற்று நோய் நீங்கின பிறகு உலகம் ஒரு பெரிதான மாற்றத்தை சமூக பொருளாதார சமய ஆன்மீக கல்வி எல்லா நிலைகளிலும் சந்திக்க போகிறது. ஏதோ புதிதாக ஒரு மாற்றம் வரப்போகிறது என்றல்ல, எல்லா நிலைகளிலும் நாம் மாற்றத்தை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். மாற்றம் என்பது புதிதான ஒன்றல்ல. ஒருவேளை 2000 ஆண்டு வரலாறு 6000 ஆண்டு வரலாறு என்று வேண்டாம். நம்முடைய காலத்தில் ஒரு 40-50 ஆண்டுகள் கால வரலாறு எடுத்து பாருங்களேன். எங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலே ஒரு 50 ஆண்டுகளில் எல்லா நிலைகளிலும் பல மாற்றங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமூக மாற்றம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு திருமணம் என்று சொன்னால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் எப்படி இருந்தது, எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு உற்சாகம், ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக உறவுகளெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வந்து தங்கிவிடுவார்கள். எல்லாரும் வீட்டில் உட்காந்து பலகாரம் செய்வாங்க. ரொம்ப அலுவலாக இருக்கும். பிரியமானவர்களே, திருமணம் என்பது ரொம்ப ஒரு குதூகலமான நாட்களாக இருக்கும். சின்ன சின்ன சண்டைகளும் வரும். மாப்பிள்ளை கோவிச்சுட்டு போவார், அப்புறம் அவரை போய் கூப்பிட்டு வரணும். பிரியமானவர்களே, எல்லா உறவினர்களாம் சேர்ந்து பந்தி வைப்பாங்க. அதில் சிலர் பந்தி வைக்க கூப்பிடலேன்னு கோவப்படுவாங்க. இவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் காலங்கள் மாறின. இப்போ அந்த வரவேற்பெல்லாம் முன்பு வீட்டிலே நடந்தது. மணமகளே வா வா என்று சொல்லி வரவேற்றார்கள். இன்றைக்கு வரவேற்பே சத்திரத்தில் எங்கேயோ நடக்கிறது. அன்றைக்கு வரவேற்பு ஒருவேளை சத்திரத்தில் வைத்தால் அவர்களெல்லாம் வசதி இல்லாதவர்கள். இன்றைக்கு பெரிய பெரிய சத்திரங்களை எடுத்து தான் கல்யாண மண்டபம் என்றெல்லாம் பேர் சொல்லி வரவேற்பு வைக்கிறோம். இந்த மாற்றங்கள் இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாக வந்த மாற்றங்கள் தானே. பிரியமானவர்களே, இன்றைக்கு யாரும் நம்ம குடும்பத்தார் போய் பரிமாறுவதில்லை. யாரோ ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு வந்து சாப்பாடு போடுறான், யாரோ சமைக்கிறான், எங்கேயோ ஆர்டர் கொடுக்குறோம். மாறிடுச்சு இல்லையா? மாற்றங்கள் வந்து தானே இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? நான் தான் பரிமாறுவேன், என்னை ஏன் பரிமாற கூப்பிடல அப்படின்னு ஒரு மாமா சண்டை போடுறாரு. அன்றைக்கு எங்கள் காலத்திலேயே இந்த மாற்றத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு துக்க வீடு என்று வைத்துக்கொள்வோம். எவ்வளோ மாற்றங்கள் பிரியமானவர்கள். இந்த நாட்களிலே ஒவ்வொரு மதத்திலேயும் ஒரு விதம் உண்டு துக்க நிவர்த்திக்காக உள்ள ஒரு ஆறுதல் கூட்டம். எனக்கு தெரிந்து எங்கள் உறவுகள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் 40 நாள் கழித்து தான் ஜெபம் வைப்பார்கள். 40 நாட்கள் துக்கம் கொண்டாடுவார். 40 நாள் கழித்து ஒரு துக்க நிவர்த்தி கூட்டம் வைப்பார். அது 16 மாறியது, 3 மாறியது. இன்றைக்கு அந்த பிணத்தை எடுப்பதற்கு முன்பாகவே வீட்டிலே பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பிணத்தை அடக்கம் பண்ணிவிட்டு வரும்போது அந்த மண்ணின் ஈரம் காய்வதற்கு முன்பாக இங்கே விருந்து நடக்கிறது. மாறி இருக்கு இல்லையா? அதே போல் சில மாற்றங்கள் வரும். பிரியமானவர்களே, ஏதோ மாறப்போகுது 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 என்று சொல்லி பயப்பட வேண்டாம். மாறிக்கொண்டே தான் இருக்கிறது, மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. அன்றைக்கு அந்த பிணத்தை தோளில் வைத்து தூக்கி கொண்டு போவதை மரியாதையாக நினைத்தோம். ஒருவேளை வண்டியில் வைத்து கொண்டு போகிறவர்களை மற்றவர்கள் கேலி செய்தார்கள். இன்றைக்கு யாரும் பிணத்தை ஆசையாய் தோளில் வைத்து தூக்கி கொண்டு போவதில்லை. அது வேகமாய் போகிற வண்டியில் வைத்து அனுப்பிவிட்டு நான் பின்னாலே சாவாசமாய் போகிற மாற்றம் வந்திருக்கிறது. இதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு காரணம், எல்லா சூழ்நிலைகளிலேயும்
நாம் மாற்றங்களை நோக்கி எப்போதுமே போய் கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்னும் மாற்றங்கள் வரும், சமூக சூழ்நிலையில் மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாயிருங்கள். அவ்வளவுதான். பிரியமானவர்கள், இந்த தாராள பொருளாதார கொள்கை வந்த பிறகு இன்றைக்கு எல்லா வீடுகளிலேயும் குடிசையிலும் கூட இந்த ஏர் கண்டிஷன் குளிர்சாதன வசதி இருக்கிறது. முன்பு பணக்கார வீடுகளில் கூட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபேன் கிடையாது. கண்டிப்பாக வீடுகளில் ஃப்ரிட்ஜு கிடையாது. அநேக இடத்துல இந்த பைக் கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் எங்களுடைய கல்லூரியிலே ஒரே ஒரு விரிவுரையாளர் மாத்திரம் பைக்கில் வருவார். எங்களுடைய முதல்வர், பேராசிரியர்கள் எல்லாருமே சிலர் நடந்து வருவார்கள், சிலர் சைக்கிளில் வருவார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு நினைவு வந்து பைக்கில் வருவார். இன்றைக்கு பைக் இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லுகிற நிலை. ஊர் சுற்றுவதற்காக அநேக வாலிப பிள்ளைகள் கையில் பைக் என்று மாறிவிட்டது. அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் மாற்றங்கள் இருக்கின்றன. இந்த 40-50 ஆண்டுகளுக்குள்ளாக பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானோட இந்த மாற்றங்களை குறித்து சோர்ந்து போகாது. இந்த மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவராக இருக்கிறபடியினாலே நாம் நிர்மூலம் ஆவது இல்லை. அவ்வளவுதான். உறவுகளில் மாற்றம், உரிமைகளில் மாற்றம். கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு சென்டிமெண்டலாக அதை நான் சொல்லவில்லை. இப்படி காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானாலே மாற்றங்கள் வரும்போது நான் சொன்னது போல் ஏர்லி இன்வென்டர்ஸ் ஒரு 2.4%. சீக்கிரமாக அந்த மாற்றத்தை உள்வாங்கிக் கொள்வார். இல்லாட்டா அதில் ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார். சிலர் ஏர்லி அடாப்டர்ஸ், அவங்க ஒரு 3.4%. சீக்கிரமாக அந்த மாற்றத்துக்கு தன்னிலைப்படுத்தி கொள்வார். பிரியமானவர்களே, சந்தோஷம் அந்த மாற்றங்களை எடுத்து பழக வேண்டும். ஒரு ஐயா இறந்து போனார். மகன் அமெரிக்காவிலே நல்ல வேலையில் இருக்கிறார். இவர்களும் வசதியானவங்க, ஒரே ஒரு பையன். அப்பா இறந்து போன பிறகு வந்து சேர்றான். இஎம்ஐ காரியங்களெல்லாம் பார்க்குறான். பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாளே அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இந்த வீட்டை நம்ம விலை பேசிட்டோம்மா, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பேசியிருக்கேன். அப்படியா அப்பா? ரொம்ப சந்தோஷம். அம்மா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி பையன் வீட்டை விற்றுட்டு நம்ம அமெரிக்கா கூட்டு போகிறான், மகனோடு மருமகளோடு பேரப்பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி. அப்படியாப்பா, சரிப்பா அப்படிங்கிறேன். அம்மா இங்கே ஒரு நல்ல ஒரு முதியோர் இல்லை, நல்ல வசதியான ஒரு முதியோர் இல்லை பார்த்துருக்கணுன்னு அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அழுறாங்க, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, நான் அவன் கூட வந்துடுறேன்ப்பா, என்னை கூப்பிட்டு போப்பா, நல்ல வசதியான அம்மா. இல்லைம்மா, உனக்கு அங்கே உள்ள சூழ்நிலைலாம் செட் ஆகாது, அந்த வெதர் செட் ஆகாது, உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாமா. இங்கன்னா உன்னை பாரு, நிறைய பெண்கள் இருப்பாங்க, நல்ல வசதியானதுமா, இது வந்து சாதாரண அனாதைகள் மாதிரி அல்ல, நல்லா உன்னை பார்த்துக்குவாங்க, நான் அதுக்கு எவ்வளோ பணம் ஆகுமோ அந்த பணத்தை நான் செலவழிச்சிட்றேன், இதுதான் உனக்கு நல்லதுமா, கூட்டு போகிறது பெரிய பிரச்சனை இல்லை, அங்கே போனால் நீ செத்தே போயிடுவேன், எப்படி 7 ஒன்ஸ் நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேம்மா அப்படிலாம் சொன்ன அந்த அம்மாவை கதற 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 கொண்டு போய் ஒரு நல்ல ஆர்ஃபனேஜில் சேர்த்துட்டு அந்த 10 கோடி ரூபாயும் தன்னுடைய வங்கி கணக்கில் போட்டுட்டு பிரியமானவரில் ஆர்ஃபனேஜுக்கு ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு இவன் அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு போகிறான். 18 மணி நேரம் பயணத்தை முடித்து இது நடந்த நிகழ்வாக அதில் சொல்லுகிறார். இது நடந்த நிகழ்வாக அந்த வாட்ஸ்அப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா போய் சேர்கிறான். குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காரான். சாப்பிட உட்காரும்போது மனைவி கேட்குறான், ஒரு ஸ்வீட் வைமா, நடந்த நிகழ்வு ஸ்வீட் வைமாங்கிறான். இல்லை இல்லை, துக்க வீட்டில் ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் துக்க வீடுங்கிற, எங்கள் அப்பா இறந்து 40 நாள் ஆகிப்போச்சு, என்ன துக்க வீடு, ஸ்வீட் வைமா. இல்லை, நீங்கள் பயணப்பட்டு வரும்போது தான் ஃபோன் வந்தது, அங்கே முதியோர் இல்லத்தில் உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களே அம்மாவை எல்லாம் ஈம காரியங்களெல்லாம் அவங்களே முடிச்சிட்டாங்களாம், இப்போ தான் ஃபோன் வந்தது.
பிரியமானவர்களே, மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். 40 நாள் துக்கம் கொண்டாட வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். இயேசு மாறாதவராக இருக்கிறபடியினாலே நாம் நிர்மூலம் ஆவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்ட. கல்வியிலே மாற்றங்கள் வரும், பொருளாதார நிலையிலே மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்குள்ள இந்த ஊரடங்கு நிலையும் மாறிப்போகும். அதனால் வருகிற தாக்கம் அதுவும் ஒரு காலத்திலே மாறிப்போகும். பிரியமானவர்களே, எல்லாமே இந்த முடிவுக்கு நேராக, கர்த்தருடைய வருகைக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே சில மாறாத காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1:2 2 Chronicles 13 13:5 2 Chronicles 13:5 வாசிங்கள். இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? பிரியமானோல, இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மாறாத கர்த்தருடைய மாறாத உடன்படிக்கை. நான் சொன்னது போல் சமூக மாற்றங்கள் வரலாம், பொருளாதார மாற்றங்கள் வரலாம், சமய மாற்றங்கள் வரலாம். அன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் இருந்ததற்கும் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் இருப்பதற்கும் பெரிய மாற்றம் உண்டு. அடிக்கடியாக நான் சொல்லுவேன், அன்றைக்கு இருந்த சுந்தரையா பாக்கியவான், அவர் இன்றைக்குள்ள பெந்தகோஸ்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு இருக்கிற அநேக பெந்தகோஸ்தை விசுவாசிகள், ஊழியர்கள், பாக்கியவான்கள், அவர்கள் அன்றே உள்ள பெந்தகோஸ்தை பார்க்கவில்லை. எங்களைப் போல் உள்ளவர்கள் 2 பெந்தகோஸ்தையும் பார்த்தோம். அன்றைக்குள்ள பெந்தகோஸ்தையும் பார்த்தோம், இன்றைக்குள்ள பெந்தகோஸ்தையும் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய மாற்றம். பிரியமானவர்களே, மாற்றங்கள் வரும். அன்றைக்கு ஊழியம் என்றால் உனக்கு ஒரு அழைப்பு இருக்க வேண்டும். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் வரக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். சமீபத்தில் ஒரு பெரிய சபை வைத்திருக்கிற ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், எல்லாம் அழைப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஒரு மொட்டை மாடி இருந்துச்சுன்னா ஒரு கொட்டகை போடுங்க, போட்டு ஒரு கொட்டடிங்க, எப்படியும் ஒரு 10 குடும்பம் வரும். 5 பேராக தசமாபான் கொடுப்பாங்க, போதும் உங்களுக்கு. ஏதோ ஒரு பெண்ணை கடவுளை பற்றி தானே சொல்கிறீங்க, இதுக்கு என்ன அழைப்பு வேணும் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு சமயத்திலையும் மாற்றம் வந்திருக்கிறது. எல்லாவற்றிலையும் மாற்றம் வரும். ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடியினாலே கர்த்தர் நம்மோடு தனித்தனியாய், தாவீது என்ற ஒரு தனி மனிதனோடு செய்த உடன்படிக்கை மாறாது. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, நோவாவோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை, லேவியோடு செய்த உடன்படிக்கை மாறாது. ஒருவேளை உடன்படிக்கை என்று சொன்னால் 2 பேர் உண்டு. ஒருவேளை அந்த உடன்படிக்கையில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்ற முடியாதே ஒழிய, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மோடு கூட ஒரு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் வைப்பார் என்று சொன்னால் அந்த கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் மாறாது. அவருடைய கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் மாறாது. பிரியமானவர்களே, இதை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும்போது பிரியமானே, பை எ கவர்னன்ட் ஆஃப் சால்ட் என்று, ஒரு கவர்னன்ட் ஆஃப் சால்ட் அப்படின்னு இருக்கும். ஏன் அதற்கு உப்பின் உடன்படிக்கை என்று சொன்னார்? பிரியமானவர்கள், ஒரு வியாக்கியானம், எப்படி கடல் நீர்லிருந்து உப்பு மாறவே மாறாது? கடல் நீர் என்றால் உப்பு இருக்கும். அதே போல் அந்த உடன்படிக்கை என்றும் மாறாதது. பயப்படவே பயப்படாது. ஞானஸ்தானத்தில் நாம் அவரோடு கூட உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உன் பிதாவாக இருப்பேன். நான் சொல்கிறோம், நான் உன் பிள்ளையாக இருப்பேன். நீ என் குமாரன் குமார்த்தியுமா இருப்பா என்று சொல்லியிருக்கிறார். என்னை கைவிட மாட்டார், என்ன கைவிட மாட்டார்.
பிரியமானவர்களே, நாம் மரண நிழலின் பள்ளத்தாக்கிலே மலை இடுக்கிலே நடந்தாலும் பயப்பட வேண்டாம். மலை இடுக்கு வராது என்று சொல்ல மாட்டான். மரண நிழல் நம்மேல் படராது என்று சொல்ல மாட்டான். பொல்லாப்பு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது. உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்கள், ஒருவேளை திருமணத்திலே கணவன் மனைவி உடன்படிக்கை கூட, மரணம் நம்மை பிரிக்கும் மட்டுமாக, மரணம் நம்மை பிரிக்கும் மட்டுமாக. ஆனால் இவருடைய உடன்படிக்கை பற்றி வேதம் சொல்லுகிறது, நித்திய உடன்படிக்கை. மரணம் கூட அந்த உடன்படிக்கையை பிரிக்காது. அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கை மாறாதது. ஆனால் தைரியமாக இருக்கு. அதனால் தான் எண்ணாகமம் 18:19 வாசிக்கிற நம்பர்ஸ் 18:19, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுக்கும் படைக்கிற பரிசுத்த படைப்புகளெல்லாம் உனக்கும் உன் குமாரர் ஊழியக்காரனுக்கு சொல்கிறார். ஏன்னா அவன் வேறு வேலை இல்லை. அவன் மீன் பிடிக்கிற வேலைக்கு அன்றைக்கு போக முடியாது. அவன் ஆடு மாடு மேய்க்கிற வேலைக்கு போக முடியாது. அவன் விவசாயம் பண்ண போக முடியாது. வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது. அவன் இராணுவத்தில் சேர முடியாது. அவன் இறைப்பணி மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அப்போ அந்த இறைப்பணி செய்கிற அவனுக்கு எப்படி ஊழியம் கிடைக்கும், ஊதியம் கிடைக்கும்? ஒரு வேளை மீன் பிடிக்கிறவன், விவசாயம் செய்கிறவன், பானை முடைகிறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன், இராணுவத்தில் பணி செய்கிறவன், இவரெல்லாம் கொண்டு வந்து கூலி கொடுக்க வேண்டும். தசமபாகம் காணிக்க கொடுக்க வேண்டும். அவங்க கொடுத்தா தான் இவனுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை. அப்போ கர்த்தர் ஊழியக்காரனை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னை காப்பாற்றுவேன், உன் மகனை காப்பாற்றுவேன், மகளை காப்பாற்றுவேன், உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன், நீ பயப்படாத. ஒரு அது ஆங்கிலத்தில் பார்ப்பேன், இட்ஸ் அ கவனன்ட் ஆஃப் சால்ட். மாறாது, கெட்டுப்போகாது, கெட்டுப்போகாது, மாறி போகாது. அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? காலங்கள் மாறலாம், சமூக மாற்றங்கள் வரலாம், பொருளாதார மாற்றங்கள் வரலாம். என்னோடு என் தேவன் செய்த உடன்படிக்கை மாறாதது. ஹல்லேலூயா. த கவனன்ட் தட் ஹி ஹஸ் மேட் வித் மீ வில் நெவர் சேஞ்ச். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னொரு காரியத்தையும் கூட நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாம் 148:6, 148 சங்கீதம் 6 வசனம் வாசியுங்கள். 148 சங்கீதம் 6 வசனம். அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா, அவர் அவைகளை என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருக்கும்படி செய்தார், நிலைத்திருக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார், மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். காலங்கள் மாறலாம், மனித உறவுகள் மாறலாம். ஆனால் சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நட்சத்திரங்களுக்கு மாறாத பிரமாணத்தை நியமித்திருக்கிறார். எத்தனை மணிக்கு உதிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு அது சாய வேண்டும், எந்தெந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், எந்த வேகத்தில் சுற்ற வேண்டும், எல்லாம் ஒரு பிரமாணத்தில் வைத்திருக்கிறேன். அந்த சூரியன் சந்திரன் கூட ஒரு காலத்தில் அழிந்து போகலாம். ஆனால் அது மட்டுமாக அதனுடைய பாதையில் அது ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு லா வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அதே போல் கர்த்தர் நாம் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் லா வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தேவன் தன்னுடைய பிரமாணங்களை, நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் நியாயமான பிரமாணம், நியாயமான பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். பிரமாணம் என்றால் வெறுமனே சட்டத்திட்டம் அல்ல. இட் இஸ் எ லா, இட்ஸ் எ பிரின்சிபல். இப்போ ஃபிசிக்கல் லா என்று சொல்கிறோம், லா ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ இந்த பொருளை நான் மேலே தூக்கி போட்டேன்னா இந்த பொருள் கீழே வரும். இது ஒரு லா.
இட்ஸ் அ லா ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை விதி என்று சொல்கிறோம், மிதப்பின் விதி என்று சொல்கிறோம், ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள் என்று சொல்கிறோம். இந்த பௌதீக உலகத்தில் உள்ள பொருட்களை இந்த விதிகள் கட்டுப்படுத்துகின்றன. அதே போல் கெமிக்கல் லாஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் லாஸ் இருக்குது, பயாலஜிக்கல் லாஸ் இருக்குது. இந்த பிரமாணங்களின் படி தான் இவைகள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன, மாறாத பிரமாணம். அதே போல் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதனை படைத்த தேவன் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த பிரமாணங்களை மனிதன் மாற்றும்போது பயங்கரமான பிரச்சனைகள் வருகின்றன. ஏனென்றால் அவருடைய பிரமாணங்கள் மாறாத பிரமாணங்கள். இன்றைக்கு வேதத்தில் வாசிப்போமானால் பழைய ஏற்பாட்டில் 613 பிரமாணங்கள் என்று ரபிமார்கள் அதை வகுத்திருக்கிறார். டோரா என்ற சொல்லினுடைய பொருள் 611. இன்னும் 10 கட்டளைகள் உள்ள முதல் 2 கட்டளையும் தனியாக சேர்த்து 613 பிரமாணங்கள் என்று பரிசுத்தவான்கள் யூத வேத பண்டிதர்கள் அதை வகையறுத்திருக்கிறார். இவைகளையும் 3-4 விதமாக பிரிப்பார்கள். சிலது சிவில் லாஸ், அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குரிய சட்டத்திட்டங்கள். சில லாஸ் ஹைஜீனிக் லாஸ், சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்ட சட்டத்திட்டங்கள். சிலது செரிமோனியல் லாஸ், சடங்காச்சாரங்களை, பண்டிகைகள், சில சடங்காச்சாரங்களை அதை பற்றிய லாஸ். இன்னொன்று மாரல் லாஸ், சன்மார்க்க ரீதியான சட்டத்திட்டம். இதெல்லாம் மனிதன் வாழ்வதற்காக அவர் வைத்த நியாயமான பிரமாணங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இந்த பிரமாணம் வேண்டாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரமாணம் கிடையாது, நம்மெல்லாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள், நம்ம பிரமாணத்துக்கு பின்னால் போக வேண்டாம் என்றெல்லாம் துணிகரமாக பேசுகிறார்கள். பெரிய மாணவர்களே, ஒரு சிலர் துணிகரமாக பேசுகிறார்கள், ஒரு சிலர் வேத அறிவில்லாமல் பேசுகிறார்கள். இந்த கள்ள உபதேசங்களை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொரோனாவை விட கொடியது. பிரியமானவர்களே, இந்த கள்ள உபதேசங்கள் நம்மை ஒட்டி கொள்ளுமானால், ஒட்டி கொண்டது உள்ளே போகுமானால், ஒருவேளை கொரோனா வந்தால் 100ல் 1 பேர் தான் சாகுறாங்க, மற்றெல்லாம் பிழைச்சிக்கிறாங்க. 99 பேர் பிழைச்சிக்கிறாங்க, 99 பேர் பிழைச்சிக்கிறாங்க. ஆனால் இது உள்ளே போச்சுன்னு சொன்னால் 100ல் 1 பிழைக்கிறதே ஜாஸ்தி. அந்த 100ல் 1 கொரோனாவில் அவங்க சரீரம் மாத்திரம்தான் சாகும். அவங்க கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்தவான்களாக இருப்பார்களானால் அவங்க ஆவி ஆத்மா தேவனிடத்தில் போயிடும். ஏதோ ஒரு வகையில் சாகணும், கொரோனா வந்து சாவாங்க. ஆனால் இந்த கள்ள உபதேசம் உள்ளே போச்சுன்னு சொன்னால் சரீரம் சாகிறதில்ல, ஆத்மா நரகத்தில் போய் முடியும். அதனால் சோஷியல் டிஸ்டன்சிங்கை விட ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கொரோனாவை பற்றி உள்ள விழிப்புணர்வை விட இன்றைக்கெல்லாம் சிலர் அந்த கொரோனாவை பற்றி அவங்க படிச்சிருக்கிறதுல ஒரு தேரி எழுத சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் டாக்டர் பட்டமே கொடுத்தரலாம். அவ்வளவு தூரம் படித்து வச்சுருக்காங்க, டிவியிலேருந்து செய்தித்தாளிலேருந்து 24 மணி நேரமும் கொரோனா கொரோனா கொரோனான்னு கேட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. பிரியமானவர்கள், ஆத்மாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா பிரமாணங்களும் நமக்கானவைகள். 613 பிரமாணங்களும் நாம் நலமுடன் வாழ எழுதப்பட்ட நியாயமான பிரமாணங்கள். பிரமாணங்களை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்குள்ள அந்த சிவில் லாஸ், இஸ்ரேல் தேசத்துக்காக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அதை இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அப்ளை பண்ண முடியாது. அப்போ அன்றைக்குள்ளதில் அந்த தேவனுடைய சித்தம் என்ன, ஏன் அப்படி ஒரு லா கொடுத்தார், யாருக்கு கொடுத்தார் என்பதை உணர்ந்து அதில் உள்ள தேவனுடைய அன்பை கிருபையை பார்க்கும். ஒருவேளை ஒருவன் ஒரு பல்லை உடைத்திருந்தால் நீ என்ன செய், ஜாக்கிரதையாக ஒரே ஒரு பல்லை உட, 2 பல்லை உடைச்சிடாது, பார்த்து ஒரே ஒரு பல்லை உடைக்கும். ஒரு பல் தானே உடைச்சான், அப்போ நீ 32 பல்லையும் போய் உடைச்சிடாது. அதுலேயும் தேவனுடைய ஒரு இறக்கத்தை தான் பார்க்கணும். அந்த தேசத்துக்கு அவர் சட்டம் கொடுத்தார், அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்ளுவோம். ஹைஜீனிக் லாஸ்,
கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்ற வேண்டும். அவர் கைகளை கழுவி சாப்பிடுங்கன்னு சொன்னார். நம்மெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு விட்டோம். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப கை கழுவிடாங்கிறாங்க. இப்போ திரும்ப போய் ஒழுங்காக கை கழுவுறோம். அப்போ அதில் சொல்லப்பட்ட அந்த ஹைஜீனிக் கிளாஸ் எதையும் நம்ம விட வேண்டும் என்றல்ல, அது இந்த காலத்துக்கு ஏற்றபடி நம்ம பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது செரிமோனியல் லாஸ். பெரியமான இந்த செரிமோனியல்ஸ் லா எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அவர் நம்முடைய பஸ்காவாக இருக்க வேண்டும். அந்த புளிப்பிள்ள அப்ப பண்டிகை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையாக இருக்கட்டும், அங்கே சொல்லப்பட்ட எல்லா செரிமோனியல் லாஸும் ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அந்த மூன்றையும் ஒரு பக்கம் வைப்போம். மாரல் லாஸ், பிரியமானவர்களே, மாறாத பிரமாணம், மாறாத பிரமாணம். அது பழைய ஏற்பாட்டுக்கு தான் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு, புதிய ஏற்பாட்டில் எப்படி வேணாலும் வாழலாம் என்று நினைக்கிறாயே, தேவ கோபாக்கினை பற்றி எறுகிறது. மாறாத பிரமாணம், இயேசு பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். கிருபை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் விரும்புகிறது போல நாம் வாழ்கிறதற்காக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரமாணம் உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, நான் கிருபை பெற்றவன் என்றால் அதற்குடைய அடையாளம் என்ன? தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவதான் அதற்குடைய அடையாளம். பொய் சொல்லாது இருப்பாயாக என்பது பிரமாணம். நான் கிருபை பெற்றிருந்தால் அதற்குடைய அடையாளம் என்ன? நான் பொய் சொல்ல மாட்டேன். கிருபை என்ன செய்கிறது? பிரியமான வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கிற தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்து, உனக்குள்ளே கிருபை இருக்குமானால் முதல் அடையாளம் நீ அவபக்தியையும் லௌகிய இச்சைகளுக்கு நோ என்று சொல்லுவாய். என்றைக்கு அவபக்தியான காரியங்களுக்கும் லௌகிய இச்சைகளுக்கும் உனக்கு நோ சொல்ல முடியலையோ அன்றைக்கு உனக்கு கிருபை இல்லை என்று அர்த்தம். அவபக்தியும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்து தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி கர்த்தருடைய வருகைக்காக அவளோடு காத்திருக்கும்படி நமக்கு போதிக்கிறதற்கு பேர் தான் கிருபை. பிரியமானவர்களை, பிரமாணங்களை நிறைவேற்றாமல் நாம் கிறிஸ்தவர்கள் என்று இருக்கவே முடியாது. இன்றைக்கு சிலரெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஏன் கிறிஸ்தவ நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இப்படிப்பட்ட பெரிதான அழிவு இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, நியாயம் தீர்க்கும்படியாக இல்லை, விளங்கி கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இந்த ஐரோப்பிய நாடுகள், இந்த கிறிஸ்தவ நாட்டைச் சேர்ந்தவர்கள் 16-17 ஆம் நூற்றாண்டிலே கொலம்பஸ் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று வந்தவன், இந்தியாவுக்கு வந்தவன் தெரியாமல் அமெரிக்காவில் போய் இறங்குகிறான். அங்கிருந்த மக்கள் தான் இந்தியன் என்று சொல்லுகிறான். இவர்களெல்லாம் கருப்பாக இருப்பார்கள், அவர்களை பார்க்கும்போது சிவப்பாக இருந்தார்கள், அவர்களை சிவப்பு இந்தியன் என்று சொல்ல ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, ஸ்பெயின்லேருந்து இந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வெள்ளையர்கள்லாம் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே போய் அங்கே இருந்த பூர்வீக குடிமக்களை அவர்கள் இந்தியர்கள் என்றே அழைத்தார். அதை இந்தியன் மேசக்கர் என்றே பெயர் வைத்தார். ஒரு 100 ஆண்டு கால இடைவெளியில் மாத்திரம் 5 கோடி 60 லட்சம் பேரை கொன்று, 5 கோடி 60 லட்சம் பேரை கொன்று 100 ஆண்டு காலத்தில், 500 ஆண்டுகள் அது நீடித்திருக்கிறது. முதல் 100 ஆண்டிலே மாத்திரம் 5 கோடி 60 லட்சம் பேரை கொன்று அவளுடைய இரத்தத்தை அந்த மண்ணிலே சிந்தி அதை தங்களுடைய வெள்ளையர் நாடாக மாற்றுகிறார். அந்த இரத்தம் பழி கேட்காதா? அந்த இரத்தம் பழி கேட்காதா? கிறிஸ்தவ நாடு என்பதல்ல, நீ கிறிஸ்தவனா கொலை செய்யாது இருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது தெரியாதா உனக்கு? அதெல்லாம் பழைய ஏற்பாடு. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்துப்பார். இன்றைக்கே ஐரோப்பிய நாடுகள் என்று கேட்கிறோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், எப்படியாக சீக்கிரத்தில் அந்த கொள்ளை நோய் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். முதல் பிரியமானவர்களே, அந்த 16-ஆம் நூற்றாண்டிலே நான் ஒரு கணக்கு பார்த்தேன், உலகத்தின் ஜனத்தொகையே 50 கோடி பேர் தான். உலகத்தின் ஜனத்தொகையே 50 கோடி பேர். அப்படியானால் அமெரிக்காவிலிருந்து அந்த பூர்வீக குடிமக்கள் எத்தனை கோடி இருந்திருப்பார்?
அதில் 5 கோடி 60 லட்சம் பேரை 100 ஆண்டு காலத்தில் இவர்கள் கொன்று குவித்திருக்கிறத குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சிவப்பிந்தியருடைய பிணங்களை திங்க கழுகள் வந்து அப்படியே வானத்திலே வட்டமிட்டபடியினாலே பகல் இருளாக மாறிவிட்டு இரவாக மாறிவிட்டது என்று. கொடுமை இல்லையா? இன்றைக்கு அதை கொடுமை என்று அங்கே அநேகர் ஒத்துக்கொண்டது தங்களுடைய முற்பிதாக்கள் செய்த அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி அழுது கொண்டிருக்கிறார். ஐரோப்பிய நாட்டில் தோன்றிய முதல் 2 உலக மகா யுத்தத்தில் பிரியமானவர்களே, ஏறத்தாழ 70 லிருந்து 85 கோடி மக்கள் மன்னிக்கவும் 7 லிருந்து 8.5 கோடி மக்கள் மரித்திருக்கிறார். அது அன்றைக்கிருந்த ஜனத்தொகையிலே உலக ஜனத்தொகையிலே 3 விழுக்காடு இரத்த வெறி பிடித்ததினால் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே இந்த வெள்ளையர்கள் மத்தியில் இரத்த வெறி பிடித்ததினாலே அன்றைக்கிருந்த ஜனத்தொகையிலே 3 கோடி பேர் கொல்லப்பட்டார். பிரமாணம் மாறாதது. வேத பிரமாணத்தின்படி கருவில் இருக்கிற குழந்தையை கொல்லுவதும் கொலை குற்றம். இன்றைக்கு அந்த கருவை கலைப்பது அநேக நாடுகளில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. வேத பிரமாணத்தின்படி ஒரு ஆண் ஆணோடு, ஒரு பெண்ணோடு உறவு கொள்வது அவலட்சணம் என்று இருக்கிறது. இன்றைக்கு அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. பிரமாணங்கள் மாற்றப்படுகின்றன. என் தேவன் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அப்படியே அவர் மனுக்குலத்துக்காக எழுதப்பட்ட பிரமாணங்களும் மாறாதவை. சில அந்த நாட்டுக்கான பிரமாணங்கள், அதுவும் நல்லது தான். சில சுகாதாரத்துக்கு எடுத்த பிரமாணங்கள், அவைகளும் நல்லது தான். சில சடங்குகளை அடுத்தது, இதெல்லாம் கிறிஸ்துவிலே நமக்கு நிறைவேறி ஆக வேண்டும். மாரல் லாஸ், மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் தேவன் எழுதி வைத்த பிரமாணம், அதை நாம் மாற்றினோம். பிரியமானவர்கள், அதனுடைய விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் இயற்கையை மாற்றினோம், இயற்கை வளங்களை அழித்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கு. பிரியமானவர்களே, இந்த ஊரடங்கு நாட்களில் கூட மாசு தீட்டுப்பட்டது, மாசு பாலானது வெகுவாக குறைந்து விட்டது. அது ஒரு பெரிய நன்மை. நம் கர்த்தர் மாறாதவர். அவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை மாறாதது, அவருடைய பிரமாணங்கள் மாறாதது. எப்படி சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகங்கள் எல்லாம் அந்த பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதோ, அதே போல் மனுக்குலத்துக்கு கொடுத்த பிரமாணங்களுக்கு அவருடைய நாமம் தரித்து அவருடைய ஜனம் கட்டுப்பட்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் நிர்மூலமாவது இல்லை. பிரியமானவர்களே, இருக்கட்டும், தொடர்ந்து போவோம். வாசியுங்கள் 3வதாக எபிரேயர் 6:17. அந்தபடி தேவனும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு ஆலோசனை, அவருடைய பிளான், அவருடைய கவுன்சில், இட் இஸ் இம்யூட்டபிலிட்டி ஆஃப் இட்ஸ் கவுன்சில் என்று இருக்கு. இம்யூட்டபிலிட்டி ஆஃப் இஸ் கவுன்சில். அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனையை அவர் மாற்றமாட, மாறாத ஆலோசனை. என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், என்ன என்ன எப்படி உருவாக்கணும், அவர் ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனை மாறாது. அவர் வைத்திருக்கிற ஆலோசனையை தேவ தூதர்கள் மாற்ற மாட்டார். அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனையை பிசாசால் மாற்ற முடியாது. அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனையை மற்ற மனிதர்கள் போய் மாற்றிவிட முடியாது. அவர் என்னை குறித்து ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறார் என்றால் அவர் அந்த ஆலோசனையை மாற்ற மாட்டார். அந்த ஆலோசனையை தேவ தூதர்கள் மாற்ற மாட்டார்கள். அந்த ஆலோசனையை பிசாசினால் மாற்ற முடியாது. அந்த ஆலோசனை வேறு எந்த மனிதனும் போய் நீ ராபர்ட் சைமன் குறித்து வைத்திருக்கிற ஆலோசனையை மாற்றி விடுகிறேன் என்று போய் கர்த்தருடைய ஆலோசனையை மாற்ற முடியாது. அந்த ஆலோசனை நிறைவேறுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கலாம். அந்த ஆலோசனை நிறைவேறாமல் போவதற்கு நான் காரணமாக இருக்கலாம்.
வேறு யாரும் மாற்ற முடியாது. ஆனாலும் அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவும், அதுக்கேற்ற சூழ்நிலையை உருவாக்குவார். ஆனாலும் நம்மை படைத்த தேவன் நமக்கென்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற ஒரு சித்தத்தையும் படைத்திருக்கிறார். நாம் எல்லாம் ரோபோக்கள் அல்ல, அவர் சொல்லுகிறபடியே இயங்குகிறவர்கள் என்றல்ல. அவர் நம்மை தமது சாயலாக படைத்திருக்கிறார். அதில் ஒரு பெரிய காரியம், நாம் ஒன்று அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலாம், அவருடைய ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனை, என் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கும் முன்பாக என்னை பற்றி வைத்திருக்கிற ஆலோசனை மாறாது. ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேற கடவதாக என்று ஒத்துக் கொடுக்கணும். இந்த சித்தம் நிறைவேறுவதற்கு விரோதமாக மூன்று காரியங்கள், அதை மாற்ற முடியாது. தேவ ஆலோசனையை மாற்ற முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஆலோசனை நிறைவேறக்கூடாதபடிக்கு மூன்று காரியங்கள் தொடர்ந்து போராடு. ஒன்று உலகம், இன்னொன்று மாமிசம், இன்னொன்று பிசாசு. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு எளிய எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நீங்கள் தேவ ஆலோசனையின்படி ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். இப்போ உலகம் எதிர்த்து போராடும். இவ்வளோ நல்ல வேலையை விட்டுட்டு நீ போகணுமா? ஒருவேளை உங்களுடைய மனைவி கேட்பார், அவர்களுக்கு அந்த தரிசனம் இல்லாவிட்டு. ஏன்னா நீ இந்த வேலை செய்கிற, இந்த அரசு வேலை செய்கிற, இல்லை இந்த வங்கியில் வேலை செய்கிற, இல்லைன்னா இந்த பள்ளியில் இந்த கல்லூரிலேயே ஆசிரியர் இருக்கந்தானே உன்னை கல்யாணம் கட்டினேன், நீ என்ன திடீர்னு சொல்லி ஊழியத்துக்கு போகிறேங்கிற. மனைவி எதிர்ப்பார், உறவுகள் எதிர்க்கலாம், நண்பர்கள் சொல்லலாம், ஏன்பா வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்யப்பா, எவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க வர, அவரெல்லாம் பாரு வங்கியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்துட்டு எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சேன், என்ன பைத்தியக்கார மாதிரி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போகிறேங்கிற. அவங்கெல்லாம் வந்து இந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டு, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தானே தொடர்ந்து ஊழியம் செய்யலையா, என்னப்பா நீ பைத்தியக்காரனாக இருக்க, நண்பர்கள் சொல்லுவாங்க. அவள் தேவனுடைய ஆலோசனையுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்காத படிக்கும் உலகம், உலகத்தினுடைய இச்சைகள். இவ்வளோ சம்பாதிக்கிறோமே, ஊழியத்துக்கு போயிட்டு எங்கேருந்து வருமானம் வரும், எப்படி சாப்பாடு வரும். அப்போ நமக்கு விரோதமாக தேவ ஆலோசனை நிறைவேறாதபடிக்கு உலகம் இருக்கும். உலகம் தேவ ஆலோசனையை மாற்றாது. உலகம், உலகம் என்று சொல்லும்போது நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், சூழ்நிலைகள் எல்லாமே அதுக்கு விரோதமாக கிரியை செய்யும். இரண்டாவது நம்முடைய மாமிசம், மாம்சத்தினுடைய ஆசை இச்சை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கும். நாமே யோசிப்போம், அம்மா அவங்கெல்லாம் இல்லையா நல்லா பிஸ்னஸ் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய சபை வச்சுருக்காங்க, இல்லைன்னா மனைவியை வேலைக்கு அனுப்பிட்டு அதில் ஒரு வருமானத்தை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறாங்க, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸை செட் பண்ணிவிட்டு ஊழியம் செய்கிறாங்க. நம்ம ஏதோ கர்த்தர் அழைக்கிறான்னு போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன் மாமிசம்? இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இது ஆண்டவர் காட்டுறாரு. அவர் சொன்னார் பீகார் போனார்னு, அவர் சொன்னார் ராஜஸ்தான் போனார்னு, நம்ம அப்படியெல்லாம் பைத்தியகரத்தனமாக செஞ்சிடக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் படிக்கணும்ல, நல்லா ஒரு ஸ்கூல் இருக்க இடமா பார்த்து ஊழியத்துக்கு போவோம். நம்ம மாமிசம் சொல்லி. அப்போ தேவனுடைய ஆலோசனை மாறாது. அந்த தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுக்க கூடாதபடிக்கு நம்முடைய மாமிசம் போராடும். மூன்றாவது, இந்த தேவ ஆலோசனையுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிடக்கூடாது என்பதற்காக பிசாசு பல உபாய தந்திரங்களை உருவாக்குவான், அவனும் எதிர்த்து நிற்பான். நம்மை சுற்றி இருக்கிற உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்று ஏஜென்ட்ஸும் நம்மில தேவ ஆலோசனை நிறைவேறக்கூடாதபடிக்கு விரோதமாக போராடும். ஆனால் நம்மை குறித்த தேவ ஆலோசனை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. அந்த ஆலோசனை நிறைவேறுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க மட்டுமா? பிரியமானவர்களே, முற்றுமுடிய ஒப்பு கொடுக்க மட்டுமா? ஆபிரகாமும் புறப்பட்டு வருகிறான், லோத்துவும் புறப்பட்டு வருகிறான். ஒரு காலகட்டத்திலே லோத்து சோதமை தூரத்தில் கண்டு அந்த பாதையிலிருந்து சற்று விலகிறான். ஆனாலும் சோதோமுக்கு வெளியே தான் கூடாரம் போட்டான், அதில் நிலைத்திருக்க முடியலை. கூடாரவாசியாக இருந்த லோத்து கொஞ்சம் அவனுடைய எண்ணத்தை மாற்றுகிறான், உள்ள சோதோமுக்குள்ளேயே போகிறான். சோதோமுக்குள்ளே போன பிறகு வீடு கட்டுறான்,
வீடு கட்டின பிறகு அந்த சோதோமில் அவன் ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக மாறிடுறான். ஊரின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் என்றால் அந்த சொட்டுடுள்ளிய பொருள் அந்த ஊருடைய ஒரு கவுன்சிலராக ஒரு உறுப்பினராக அவன் மாறுகிறான். அந்த ஒரு ஹை பொசிஷனுக்கு வந்துடுறான். இதுக்கு அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆலோசனை நிறைவேறக்கூடாதபடிக்கு நாம் தவறுகளை செய்கிறோமே ஒழிய நம்மை குறித்து தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கும் முன்பாக நம்மை குறித்து அவர் வைத்திருந்த ஆலோசனை எந்த சூழ்நிலையிலும் மாறாது, இனி வருகிற நாட்களிலும் அது மாறாது. அது மாத்திரமல்ல, நான்காவது அதே எபிரேயர் 6:18 வாசிக்கும், மாறாத கர்த்தர் அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை மாறாது, அவருடைய பிரமாணங்கள் மாறாதவைகள், அவருடைய ஆலோசனை மாறாதது. நான்காவதாக எபிரேயர் 6:18 வாசியுங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். பிரியமலை, இதை குறித்து ஒருவேளை இந்த செய்தியில விவரமாக பேச முடியவில்லை, குறிப்பாக சொல்லுகிறேன். இப்போ நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த ப்ராமிஸ், அந்த வார்த்தை வாக்கு தத்தம், இது மாறாது இருக்கும்படிக்கு, இது உறுதியாக இருக்கும்படிக்கு ரெண்டு மாறாத காரியங்களை வைத்திருக்கிறார். இரண்டு மாறாத காரியங்களை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த வாக்கு மாறாதது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த வாக்கு மாறாததாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெரியவர் முன்னால் போய் அவரை அங்கே நடுவாக வைத்து அவருக்கு முன்பாக போய் சொல்லணும், நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உங்கள் முன்னால் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். இதை விளங்கி கொள்வதற்காக, இல்லை ஒரு பணக்காரர் தன்னுடைய வீட்டை ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறார், இல்லை ஒரு 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார், சார் நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா தர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ரொம்ப உண்மை உள்ள பொய் உரையாத மனுஷன். ஆனால் அதை உறுதி பண்ணும்படிக்கு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பத்திரத்தில் எழுதுகிறார். உண்மை உள்ள மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ஆனால் இப்போ ஒரு பத்திரத்தில் எழுதுகிறார். வெறுமனே எழுதினால் போதாது, அந்த பத்திரத்திலே அவர் கையொப்பமிட வேண்டும். அந்த பத்திரத்தில் அவர் கையொப்பமிடும்போதும் அந்த பத்திரம் முழுமையான ஒரு செல்வாக்கை பெற வேண்டும் என்றால் ஒரு பத்திர பதிவாளர் முன்பாக, ஒரு பெரியவர் முன்பாக போய் அவர் முன்னிலையிலே இதை கையெழுத்து போட வேண்டும். அவரை சாட்சியாக வைத்து, அவரை முன்னிலையிலே 2 சாட்சிகளை வைத்து கையெழுத்து போட வேண்டும். பிரியமானவர்களே, போட்டு அது பதிவு செய்யப்பட்டால்தான் அந்த வார்த்தை செல்லும். அப்போ நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தருவேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை மாறாமல் இருப்பதற்காக அதை எழுதி கையொப்பமிட்டு ஒரு பதிவாளர் முன்னாலே போய் அதை உறுதி பண்ணுகிறார். அவர் முன்னாலே போய் தான் கையெழுத்து போடுகிறோம். பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே ஆவியானவர் விவரிக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்லும்போது அவரிலும் மேலான ஒரு பதிவாளர் இல்லாதபடியினாலே, பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22 வாசித்து பாருங்கள், என் பேரிலே ஆணையிட்டேன், ஸ்வேரிங். இந்த ஸ்வேரிங் என்பதிலிருந்து தான் ஷுவர், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இங்கிலீஷில் ஷுவர்லி ஐ வில் பிளஸ் யூ, நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, அப்படி ஆணையிட்டவர் நமக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதி தந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, இயேசு கூட சொல்லுவார், என்று எழுதியிருக்கிறதே. அப்போ ஆண்டவருடைய ஸ்போக்கன் வேர்டு, ஆண்டவருடைய ரிட்டர்ன் வேர்டு, அவர் பேர்லேயே ஆணையிட்டிருக்கிறார். அவர் மாற மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவர் மாற மாட்டார். இந்த ரெண்டு விஷயம், எழுதின வார்த்தை, சொன்ன வார்த்தை, அவர் சொல்லிட்டு மாறுவாரா? சொல்லது மாத்திரமல்ல, எழுதி வைத்திருக்கிறார். எழுதியிருக்கு, எழுதியிருக்குது, அது மாறாது.
அப்ப அந்த ரெண்டு மாறாத விஷயங்கள் அவருடைய ஸ்போக்கன் வேர்ட் அவருடைய ரிட்டன் வேர்ட் இந்த ரெண்டு வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள் இருக்கிறபடினால நம்முடைய ஆத்மாவுக்கு அது நிலையும் உறுதியுமாய் இருக்கிறது அதான் நங்கு ஒரு ஆங்கர் அசைய மாட்டேயா இந்த ஆங்கர் போட்டாச்சுன்னா இந்த ஷிப் எத்தனை அலையடித்தாலும் சரி எத்தனை காற்றடித்தாலும் சரி இந்த ஷிப் அசையாது ஏன் நல்ல நங்குரம் இருக்கு அதே போல் என் தேவன் சொன்ன வார்த்தை என் தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை மாறாதது அதனால் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அசைய மாட்டேன் ஆத்மா நங்குரமாக இருக்குது அடைக்கலமாய் ஓடி வந்த நம்புக்கு அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்குது அந்த வார்த்தைகள் தான் நம்மை திரைக்குள்ளே கொண்டு போகிறதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது நம்மை நித்தியத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் பிரியமான வாசியுங்கள் ரோமன்ஸ் 11:29 ரோமர் 11:29 ரோமர் 11:29 ரோமன்ஸ் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே பிரியமானவர்களே இது குறிப்பாக இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம 26 வசனத்திலிருந்து வாசித்தால் இதை புரிந்து கொள்ள வேண்டிய ரீட் ஃப்ரம் வெர்ஸ் 26 வாசிங்க இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோவை விட்டு விலக்குவார் என்றும் இங்கே ஒரு ப்ராஃபஸ் இருக்குது எப்படியாவது இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அவங்க இன்றைக்கு இருக்க அவபக்தியை அங்கே சியோனிலிருந்து வந்து அது இயேசுவை காட்டுகிறது அவங்க அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுக்கு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதி இருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகிஞராய் இருக்கிறார்கள் இன்றைக்குள்ள இந்த கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பகைஞர் போல இருக்கிறார் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் இஸ்ரவேலருக்கு பகைஞர் போல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்தலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களெல்லாம் தேவன் தமக்கென்று அழைத்தார் அந்த ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அந்த ஜனம் தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் மேல் அவர் அன்பு கூறுகிறார் இதை சொல்லிட்டு சொல்றாரு தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே இந்த கிருபை வரங்கள் என்று சொல்வது தேவனுடைய ஒரு ஃபேவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பம் ஒரு தயவு என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு கிஃப்ட் நம்ம மேல் அவர் வைத்திருக்கிற ஒரு ஃபேவர் பிரியமானவர்களே அந்த ஃபேவர் அதை கொண்டு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை ரட்சிப்புக்கென்று அழைத்திருக்கிறார் நீதிமான்களாகும்படி அழைத்திருக்கிறார் அவருடைய மகிமையை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிறார் பரலோகத்துக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் அதற்கேற்ற கிருபைகளை தந்திருக்கிறார் அதுக்காக நம்ம மேல ஒரு ஃபேவர் வைத்திருக்கிறார் ஒருவேளை நம்ம இடத்துல சின்ன சின்ன பிழைகள் இருந்தாலும் கர்த்தர்களை கைவிட மாட்டார் இங்கே மேல் அன்பு வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி முற்பிதாக்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல கடினப்படுத்தாங்க ஏசப்பா நான் உங்களுடைய அடிமை ஏசப்பா நம்முடைய பிள்ளை என்று ஒப்பு கொடுங்க உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற ஃபேவர் உங்களை அவர் தமக்கென்று அழைத்த அழைப்பு மாறாது மூன்று காரியங்கள் பரிசுத்த அழைப்பு பரலோக அழைப்பு உன்னத அழைப்பு ஹோலி காலி ஹை காலி ஹெவன்லி காலி மாறவே மாறாது மாறவே மாறாது நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும் நான் மண்ணென்று அறிந்திருக்கிறார் நம்முடைய உருவம் என்னதென்று தெரியும் பிரியமானவர்கள் இன்றைக்கு நாம் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கதான் அவர் விரும்புகிறார் அது மாறாதது
இஸ்ரவேலை குறித்து அவருடைய ஒரு ஃபேவர், இஸ்ரவேல் மேல் அவர் வைத்திருக்கிற ஒரு அன்பு எப்படி மாறாத இருக்கும். அதே போல் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாது. இதில் இன்னொரு ஒரு ஆறுதலான காரியம், ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சற்று விலகி சத்தியத்தை விட்டு விலகி இருப்பது போல் இருக்கலாம். பிதாக்கள் மேல் வைத்த அன்பு அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மேல் வைத்த அன்பு, அந்த தெரிந்து கொள்ளுதல் யாக்கோபு சந்ததிக்கு கிருபையாய் முடியுமானார். நமக்கு பிறந்தது பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். நம்முடைய பிள்ளைகள் மேல் அவருடைய அன்பு எப்போது இருக்கு. நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். வளர்க்கும் போதே கர்த்தருக்குன்னு அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்கள் வழி விலகி போனாலும் தூர தேசத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளை உங்களிடத்திலே கொண்டு வருவார். கர்த்தர் நம்மை சுற்றிலும் வளர்க்கப்படுவார். நம்மை சுற்றிலும் என்றால் எழுத்தின்படி மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் நம்பியிருக்கிற விசுவாசத்தில், நீங்கள் நம்பியிருக்கிற சத்தியத்தில் உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார். எந்த சூழ்நிலை மாறினாலும் பிரியமானவர்களே, அவர் அழைத்த அழைப்பு மாறாது. அதற்காக அவர் கொடுக்குற ஃபேவர் மாறாது. உங்கள் பிள்ளைங்களை பற்றி சோர்ந்து போகாது. யோ சூழ்நிலையெல்லாம் மாறுது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சோர்ந்து போகாதீங்க. பிரியமான இந்த வசனத்தை நல்லாய் கவனி. இன்றைக்கு ஒரு வேளை அவர்கள் சுவிசேஷத்து நிமித்தம் பகைஞராக இருக்கலாம், ஆனால் அவர் பிதாக்களுடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளோ ஆறுதலாக இருக்குது. நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் மேல் அன்புள்ளவர்களாக இருப்பார். தைரியமாக இருங்க. மாறாதவர், அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய உடன்படிக்கை மாறாதது, அவருடைய மனதுருக்கம் மாறாதது. அவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மாறாதது, அவருடைய நீதி மாறாதது. பிரியமானவர்களே, அவர் மாறாதவராகவே இருக்கிறார். பயப்படவே பயப்படாதீங்க. அவர் மாறாதவராக இருக்கிறபடியினாலே நாம் நிர்மூலமாவது இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாமே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் விடுதலையோடு கூட இயேசு கிறிஸ்து மாறாதவரே அந்த பல்லவியை உற்சாகமாக பாடி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மாறாதவர், இயேசு கிறிஸ்து மாறாதவர். அன்சேஞ்சிங், எஸ்டர்டே டுடே ஃபார் எவர், ஹி இஸ் த சேம் அன்சேஞ்சிங் காட். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு, அவருடைய உடன்படிக்கை மாறாதது, அவருடைய பிரமாணங்கள் மாறாதது, அவருடைய ஆலோசனைகள் மாறாதது, அவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள். அதை ரெண்டு மாறாத விசேஷங்களினாலே அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய ஆத்மா கொஞ்சம் கூட சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மேல் வைத்திருக்கிற ஃபேவர், தயவு, அந்த கிருபை வரங்கள் என்பது அதுக்காக அவர் கொடுக்குற கிஃப்ட்ஸ். மாறாதது யாரை குறித்து சொல்கிறார்? ஒருவேளை இன்றைக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் கிறிஸ்தவர்களுக்கு பகைஞராக இருக்கிற இஸ்ரவேலரை பற்றி சொல்லும்போது நம்ம எவ்வளோ தைரியமாக அதை எடுக்கலாம். நம்மை குறித்து அவருடைய ஃபேவர் மாறவே மாறாது. நம்மை மாத்திரமல்ல, நம்மை அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய சந்ததியின் மேலும் அவருடைய மாறாத ஒரு ஃபேவர் இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா விடுதலையோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? இயேசு கிறிஸ்து மாறாதவரே. நல்லா இன்ட்ரோடு கூட சேர்ந்து பாடுவேன். Hallelujah.
Hallelujah, 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 hallelujah. Oh, devanukku magimai, thookiyiduthaar, ennai thookiyiduthaar, Yesu. Tam karathai neetti rakshithaare, aa devanukku magimai. Naan Yesuvai nesikkire, nee melum nesikkire. Akkaraya naan inju avare, enjendum vaazhthuvi. Akkaraya naan inju avare, enjendum vaazhthuvi. Oo devanukku magimai, thookiyiduthaar. என்னை தூக்கி எடுத்த இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை நான் இயேசுவை நேசிக்கிறேன் மேலும் நேசிக்கிறேன் நான் நின்று அவரை வாழ்த்துவே Unchanging Jesus, unchanging Jesus. Yes, He is just the same. Unchanging Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. He has lifted me up, I know. He reached out His hands and He lifted me up. Amen. And that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Unchanging Jesus, unchanging Jesus. Yes, He is just the same, unchanging Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. Praise you, Lord. Hallelujah. நாமெல்லாம் இவ்வளோ உற்சாகத்தோடு கூட ஒரு வேளை இணையவெளி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும்போது ஒரு சிலர் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கூட இல்லை. ரொம்ப நொறுக்கப்படுறாங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட 5-6 வாரங்களாக ஃபோன் பண்ணி அழுறாங்க. உங்கள் முகத்தை பார்க்க முடியலையே. எங்களுக்கு அதே வேதனை உண்டு. ஒரு வேளை இந்த ஆராதனை வேளைகளில் இல்லை கொடுக்குற குறுஞ்செய்திகளில் நீங்கள் எங்களை பார்க்கலாம், நாங்களும் உங்களை பார்க்க முடியல என்ற வேதனை உண்டு. பிரியமானவர்களே, இந்த வேளை அந்த அருமையான பிள்ளைகள் குறிப்பாக இந்த இணையதள வழி ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் உங்களுக்கு எப்படியாவது கர்த்தர் நல்ல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும்.
இரக்கம் பாராட்டி கர்த்தர்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தரணும். சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறணும். இதெல்லாம் திருப்தி ஆக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எப்படியாகிலும் ஆனந்த களிப்புடன் பாடி ஆண்டவரே நாங்கள் சபையாய் கூடி வரணும். ஆண்டவரே ஆண்டவரே சபையாய் கூடி வரணும். சீக்கிரமாக இரக்கம் பாராட்டும். அதற்காக குறிப்பாக இப்படிப்பட்ட ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக பாஸ்டர்மா ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பரிசுத்தம் இரக்கமுள்ள பிதாவே, இந்த வெள்ளைக்கத்துடைய சமூகத்தில் நாங்கள் வரும் மனப்பட்டு தெய்வ சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஏசப்பா கத்தருடைய கிருபை எங்களுக்கு நிறைவாய் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரே தனிமையில் இருக்கிறதான பிள்ளைகள் கத்தாவே, இந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கத்திருந்த வேளையிலே கத்தாவே தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமை கூடுதலாக அவர்கள் தரிசிக்க அவர்களுக்கு கத்தாவே நீர் கிருபையை தாங்க ஆண்டவர். கூடுதலாய் உம்மை கத்தாவே பற்றி கொள்ள இந்த நாட்களிலே உம்மாலேயே திருப்தியாக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்கய்யா. நாங்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் கத்தாவே தைரியத்தையும் கத்தனை தருமடியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த சூழ்நிலை சீக்கிரத்திலே மாறும்படியாய் நம்முடைய பிள்ளைகளை நீ தருளுங்க, எங்களை நீ தருளுங்க. ஒருமனப்பட்டு நாங்கள் ஆராதிக்கணும், துதிக்கணும் ஆண்டவரே. சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேணும் ஐயா. கத்தர் இறக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே சூழ்நிலையை மாற நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதிக்க கத்தர் உதவி செய்யுங்க. கரங்களிலே ஒப்பு கொடுக்க நீ செய்வீர் ஐயா. விசுவாசத்தோடு நாங்கள் மே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சித்தத்துக்கும் உடைய கரத்துக்குமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி ஆகிலும் கத்தராலே ஆண்டவரை பலப்படுத்தப்பட கத்தர் உதவி செய். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளை நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கூட விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். நல்லா கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கிற விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதும். விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடாண்டு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பழைய பாடலில் ரெண்டு சரணம் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை ஸ்தோத்திருப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். ஒரு சில அறிவிப்புகளை நினைவைத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளுக்கான அந்த சிகேசி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அதுபோல் நம்முடைய ஜப சங்கிலி, அந்த ஜப சங்கிலியிலே உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். தனித்தனியாக குடும்பமாக
சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஏற்ற சூழ்நிலையை சீக்கிரமாய் அனுகூலமாக்கி தருவார். பிரியமானவர்களே, அதுபோல் இந்த சூழ்நிலையில் நேரலையில் இல்லை இணையதள வழியாக நம்முடைய விபிஎஸ் எடுக்க பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் பிரவீன், சிஸ்டர் ஹெப்சி, நம்முடைய ஊடகவியல் தம்பிமார், சகோதரர்கள், இன்னும் விசுவாசிகள் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஜெபித்து கொள்ளுங்கள். கதிர் வேண்டிய ஆலோசனையை தரும்படியாக அதை டிசைட் பண்ண பிறகு கண்டிப்பாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். அதுக்காக உங்கள் பாஸ்டமாக ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கதை எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இவளை நினைவு வைத்து கொள்ளுங்கள். கத்துடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, நீர் மாறாதவர், ஆகையால் நாங்கள் நிர்மூலம் ஆவது இல்லை. ஆண்டவர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த மாதம் முழுவதும், ஜீவிய காலம் முழுவதும் உடைய நன்மை, உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. உடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் உடைய நன்மை அவர்கள் மேல் நீர் வருஷிக்க பண்ணும். ஆண்டவர் நன்மை சந்திக்க மட்டுமாய் உடைய கிருபை உள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக. அந்த நாளுக்காக நாங்கள் வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறோம். ஆண்டவர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உலகம் முழுவதும் உள்ள சகல பரிசுத்தவான்களை ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சீக்கிரமாய் சபையாய் கூடி வரும்போது இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்கள் இங்கே வீட்டில் இருந்தால் கூட அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி நீங்கள் உங்களையே சுத்திகரித்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜபிக்கிறீங்கன்னு தெரியும். இன்னும் நல்லா ஜபித்து கொள்ளுங்கள். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால் ரெண்டு செய்தி, ஒன்று ஆங்கிலத்தில் ஆர்எஸ் டாக்ஸ் என்று ஒரு வேர்ட் ஸ்டடி, இப்போ ஃபெய்த்துங்கிற வேர்டை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். மாலையில் மனம் திறந்து பேசுகிறேன் என்று நான் உங்களோடு பேசுகிற ஒரு சின்ன குறுஞ்செய்தி, அதை கூடியதும் கேட்க தவறாதீங்க. மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் அலைக்கும். ஜெனேரம் ஜபத்தில் இருங்க. கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக. அமேன். காட் பிளஸ் யூ.